மதுக்கடைகளை படிப்படியாக மூடினால்தான் அனைவருக்கும் நல்லது என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை கமலஹாசன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு கள்ளச்சாராய விவகாரத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வருவதாக தெரிவித்தார். சாலை விபத்துகள் நடக்கிறது என்பதற்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது என்பது போல டாஸ்மாக் விவகாரத்திலும் படிப்படியாகத்தான் கடைகளை மூட வேண்டும் என்றார். இது நிறைய ஆலைகள்ல இது பெரிய அளவுல தயார் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு கடைகளும் வைத்திருக்கிறார்கள். மருந்து கடைகள் ஒரு உத்தரவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் வைக்கப்பட்டாங்க. ஆக இவர்களுக்கு முடிக்காத ஏதும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர் தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தவிர வேற எதுவும் மறுத்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டோம்னா சரியாயிடும்ங்கிறதோ தவறான கருத்து. அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் இருந்திருக்கிறது, அமெரிக்காவே ஒரு உதாரணம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.